எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராசிபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழா அப்போ விளையாட்டு பூங்கா அமைச்சிருந்தாங்க. அந்த பூங்காக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து ரசிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே மறக்காமல் எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பால் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த 6 பாலும் போட்டோன்னா எந்த நம்பரில் போய் நிற்குதோ அந்த நம்பர் எல்லாம் கூட்டிட்டு, கூட்டின பின்னாடி என்ன நம்பர் வருதோ அதுக்கு மேலே திங்ஸ் வச்சுருக்காங்க. அந்த நம்பருக்கு மேலே என்ன திங்ஸ் இருக்கோ அதை எடுத்து கொடுத்துட்றாங்க. குழந்தைகளை விட பெரியவங்க தான் இதில் அதிகமாக விளையாண்டாங்க. நல்ல குழந்தைகளோடு வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், அந்த பாக்ஸ் வாங்குகிறாங்க, 16 அந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு மேலே என்ன திங்ஸ் இருக்கோ அதை எடுத்து கொடுத்துட்றாங்க. ஏர் கூலர்லாம் கூட வச்சுருந்தாங்க, பட் அதில் இருந்த நம்பர் வந்து 6. 6 விழுறதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா 6 பால் போட்டோன்னா மாறி மாறி தான் விழப்போகுது, ஒன்றுலேயே விழப்போகிறது கிடையாது. எப்படி நம்ம கூட்டுனா நம்பர் 6 மேலே தான் வரப்போகுது. அதை ஐடியா பண்ணி தான் 6 வச்சுருக்காங்க அந்த ஏர் கூலரை. யாருக்குமே அந்த ஏர் கூலர் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. இங்கே பாருங்கள், இந்த பலூனில் வந்து குட்டீஸ்க்கு அழகாக ஏறி விளையாடுதுங்க. இந்த தம்பிக்கு வந்து ஏற தெரியல, பெல்ட் மேலே காலை வச்சு ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைசியாக பெல்ட் மேலே காலை வச்சு ஏறிட்டான் மேலே. இதில் பாருங்கள், அழகாக கலர் கலரான லைட்லாம் இருக்குது, சூப்பராக இருந்தது நைட்டில் பார்க்கும்போது. இதில் பாருங்கள், குட்டீஸை விட பெரியவங்க தான் ஏறி உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பெரியவங்க தான் இருக்காங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கலர் கலரான லைட்டோட போயிட்டுருக்கு. பக்கத்துலேயே ட்ரெயின் போகுது பாருங்கள். இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் நைட்ரஜன் பிஸ்கட்டும் வித்துட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஆசையாக போயிட்டு பொக பிஸ்கட்னு வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்தது, நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். அந்த நைட்ரஜன் இருக்கிற ட்ரம்ல இருந்து பிஸ்கட் எப்படி எடுத்து கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் பொட்டேட்டோ, சூப்பரா இருந்தது. எல்லாரும் பசங்க வாங்கி சாப்பிட்டாங்க, நல்ல டேஸ்டாகவும் இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன்.
எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய அப்பளம் நாங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு வடை சட்டி பிடிக்காதாம்மா. ஸோ வேறு வழியின்றி அப்பளம் வாங்கவில்லை, திரும்பி வந்து விட்டோம் ஏமாற்றத்துடன். இந்த பொரிச்ச அப்பளம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் 50 ரூபான்னு சொன்னாங்க. ரேட் ரொம்ப பயங்கரம்தான். அதனால் நாங்கள் பொரிச்ச அப்பளமும் வாங்கினோம், பொரிக்காத அப்பளமும் வாங்க வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு ரிங்கு மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ரிங்கை போட்டோன்னா இந்த இடத்துல பணக்கட்டு வச்சுருக்காங்க. எந்த பணக்கட்டு மேலே விழுதோ அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்து கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அந்த பணத்து மேலே போட்டு நான் பார்க்கல. அந்த ரவுண்டு வந்து அந்த பணத்து மேலே போய் நிற்கவே இல்லை. பாதியில் விழுந்தால் தரமாட்டாங்களாம்மா, ஃபுல்லாக முழுசாக அந்த ரவுண்டுக்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் தருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாருக்குமே பணம் இல்லைல்ல நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இது விளையாடுறதுக்கு வந்து 50 ரூபா. அப்படியே பூங்காக்குள்ளே முடிச்சுட்டு பூங்காவிலேருந்து வெளியில் வந்துட்டோம். கோவிலுக்குள்ளே போக போகிறோம். அப்படியே கடை தெருலாம் சுற்றி பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க. மறக்காமல் எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கமெண்ட்டை அப்படியே ஒரு தட்டு தட்டி விடுங்க. காலையில் பொங்கல் வச்ச இடம் விரிச்சோடி கிடக்குது. ஆனால் காலையில் வந்து நகரத்துக்கு கூட இடம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா மார்னிங் பூக்குழி இறங்கின இடம். பூக்குழி இறங்குறப்பெல்லாம் போய் பார்க்கவே முடியாது, அவ்வளோ கும்பல் இருக்கும். நைட் 2 மணிலிருந்து க்யூவில் நிற்பாங்க. நாங்கள் ஈவினிங் போயிட்டு அந்த இடத்துல திருநீர் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் திருநீர் எடுத்துக்கிட்டு கிளம்பினோம். சரி, இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல். சரி, டாடா.